மழை பெஞ்சாலே சில்லுன்னு காத்து மனசெல்லாம் ஈரும் அப்படின்னு ஒரே உற்சாகம் ஆயிடும். ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜா காஃபி அப்படின்னு நம்ம கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிடும். மக்களுக்கு வந்து மழைன்னு சொன்னோன்னே என்னெல்லாம் ஞாபகம் வருது? டிவியில் மழை வருதுன்னு சொன்னால் மழை வருமா வராதா அப்படின்றத கேட்கலாம் இன்னைக்கு. வாங்க பார்க்கலாம். மழை பெய்யுதுன்னு வானிலை ஆய்வு மையம் சொன்னால் மழை வருமா? கண்டிப்பாக மோஸ்ட்லி வராது, இந்த வாட்டி வராதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். டிவியில் வந்து மழை பெய்யுதுன்னு சொன்னால் மழை பெய்யுமா? ஒரு நேரம் பெய்யுது, ஒரு நேரம் பெய்ய மாட்டேன். மழை என்ன உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சந்தோஷம். ஆமாம். சரி, மழை வரும் டிவியில் சொன்னாங்கன்னா மழை வருமா? அவங்க சொன்னால் வராது, மறுநாள் தான் வரும். டிவியில் மழை வரும் சொன்னா அன்றைக்கி மழை வராது சார். நான் வந்து செல்ஃபோனில் பார்க்குறேன், மழை வரும் இல்லையா? ஆனால் மழை வராது. டிவியில் மழை வரும்னு சொன்னாங்கன்னா மழை வருமா? வராது. 50-50. நாங்கள் அவங்க 50 சொன்னாங்கன்னா அந்த பாதி நம்புவோம், பாதி நம்ப மாட்டோம். டிவியில் மழை வரும்னு சொன்னால் மழை வருமா? வராது. 100% வரும்னு சொல்ல முடியாது, பட் வி கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ இப்போ முன்னாடி காலத்துல எல்லாம் மழை வரும்னு சொன்னா வராது. மழை என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது? மிளகா பச்சை தான். மிளகா பச்சை தான். டிவியில மழை வரும்னு சொன்னாங்கன்னா மழை வருமா வராது? அது வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை. மழை என்ன, போன வருஷம் எங்கள் வீட்டில் வெள்ளம் வந்துச்சு, வீடுலாம் பொருள் எல்லாம் நாசமாக போச்சு. கவர்மெண்ட் எதோ இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுனாங்க, ஒன்றும் யாரும் வந்து எங்களுக்கு ஏடி ஹெல்ப் பண்ணல. மொத்த பொருள் நாசமாகிடுச்சு. வீடு ஷிஃப்ட்னே வேறு வீட்டுக்கு போகிற நிலைமை, அது அந்த பயம் தான் இருக்குது எனக்கு. டிவியிலலாம் மழை வரும் இன்றைக்கின்னு சொன்னாங்கன்னா மழை வருமா? இன்றைக்கி எங்கே மழை வருது? இன்றைக்கி காற்று மழை இருக்குதுன்னு நாங்கள் கோயில் காற்று அந்த காற்றுன்னு இல்லையே.